தாரதப்பட்டை படத்தை தொடர்ந்து இயக்குனர் பாலா இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க படம் நாச்சியார். இந்த படத்தில் ஜோதிகா, ஜி வி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. இளையராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தை தன்னுடைய பி ஸ்டுடியோ நிறுவனத்துக்காக பாலாவே தயாரித்து அவங்களே வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தகவல்கள், அதாவது ஜோதிகாவும் ஜி வி பிரகாஷும் அக்கா தம்பியாக நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை தவிர வேறு எந்த தகவல்களுமே வந்து யாருமே இந்த படத்துடைய டீம்லேருந்து ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ நேற்று இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டீசரை நம்ம பார்க்கும்போது ஜி வி பிரகாஷை நம்ம பிதாமகன் படத்தில் விக்ரம் அவர்களை பார்த்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன தவறுகள் பண்ணக்கூடிய ஒரு குப்பத்து பையனாக வந்து ஜி வி பிரகாஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் நாச்சியார் வேடத்தில் வந்து ஜோதிகா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. ஸோ இந்த டீசர் ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இளையராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த மியூசிக் மட்டும்தான் வருது. டீசரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அது வந்து ஜோதிகா பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அண்ட் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. ஒரு ஆண் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசும்போது படங்களில் அவங்க சொல்லும் போதும் கிளாப்ஸ் அப்படி பறக்கிற ரசிகர்கள் ஜோதிகா வாயிலேருந்து அப்படி ஒரு கெட்ட வார்த்தை வரும்போது அதை பயங்கரமாக விமர்சிச்சிருக்காங்க சமூக வலைத்தளங்களில். இது தொடர்பாக நிறைய மீமீஸ் அண்ட் ஜோதிகாவுக்கும் வந்து நிறைய எதிர்ப்புகளும் வந்து இதுக்கு நிறைய கிளம்பியிருக்கு. ஸோ பாலாவுடைய படங்கள் அப்படின்னாவே எப்போதுமே ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டும். ஸோ இப்போ வந்து இந்த டீசரே வந்து ஜோதிகா அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்றதுனால இது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.